நல்லது மாணவர்களே, ஒன்றாயினுக்குரிய முதலாவது வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். இது மூன்றாம் அலகுக்குரிய முதலாவது வகுப்பு. இந்த மூன்றாம் அலகுக்குள்ள மாணவர்களே என்னென்ன பிரிவுகள் படிக்கணும், இதுக்குரிய சிலபஸ் என்ன, என்ன ரிசோர்ஸ் புக், என்ஐடி ரிசோர்ஸ் புக் என்ன சொல்லுதோ, இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸ் தர ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன். இதென்ன மாணவர்களே, முதல் வகுப்பில் நீங்கள் படிக்கணும் முதல் விடயம் அட்சிய ட்ரெயின்கள் அறிமுகப்படுத்த சொல்கிறாங்க. இந்த அட்சிய ட்ரெயின்களை அறிமுகப்படுத்த அத்தியாவசியமான ஒரு பகுதி வலுவலவுன்னு சொன்னது. என்ன இப்போ நான் எடுத்தவுடன் உங்களுக்கு முதலில் இந்த அட்சிய ட்ரெயின் வலுவலு இரண்டையும் சேர்த்து சில விடயங்கள் இப்போ கதைக்க போகிறேன். எனவே இந்த முதலாம் வீடியோ பார்க்குற ஒருவர், இதை மட்டுமே பார்க்குற ஒருவருக்கு எப்படி இருக்கா, இது என்ன, இது தேவைதானா, அளவில் தான் இருக்கு. தயவு செய்து இரண்டாம் மூன்றாம் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும், நாங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துறோம்னு சொல்லி. வழக்கமாக மாணவர்கள், என்னுடைய கற்பித்தல் முறை ஆரம்பிப்பதாக மொண்டசூரியாக இருக்கும், அதன் முடிவு நிச்சயமாக உங்களை உள்ளம் சொல்லும். அதனால் நான் சொல்கிறேன், தயவு செய்து இப்போ நான் ஆரம்பிக்கிறதுல முதல் மூன்று வீடியோ தயவு செய்து முழுமையாக பார்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன், தயவு செய்து முழுமையாக பார்க்கணும். சகலரும் நீங்கள் ஃபஸ்ட் இயராக, அதாவது 22 பெஜ்ஜா இல்லை 21 பெஜ் அல்லது எக்ஸாம் எழுதினா ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். நீங்கள் இரண்டாம் மூன்றாம் முறை எக்ஸாம் எழுதக்கூடிய 20 அல்ல 19 பெஜ்ஜாக இருக்கலாம். நீங்கள் எந்த பெஜ்ஜாக இருந்தாலும் தயவு செய்து மூன்று வீடியோ, முதலாம் இரண்டாம் மூன்றாம் வீடியோ மூன்றையும் தயவு செய்து முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், நாங்கள் என்ன படிக்கணும், அதில் நான் எதை நோக்கி போகிறேன். இறைவன் அருளால் 30 வருடத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவம் நான் பெருமையாக சொல்லல மாணவர்களே, தயவு செய்து பாருங்கள். மூன்று வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவு வரும் நான் எதை நோக்கி போகிறேன்னு சொல்லி. என்னுடைய கற்பித்தல் முறை என்னது உங்களுக்கு தெரிய வரும். உண்மையில் இதில் எந்த அளவு தேவைன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இன்ஷாலாம் கட்டாயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால தான் நான் சொன்ன மாணவர்களை, என்னுடைய ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்க முன்னமே சில வீடியோக்கெல்லாம் நான் இவ்வாறு யூடியூப்பில் போடுறதா சொன்னேன். இந்த வீடியோக்கள் யூடியூப்பில் வரும். இதைத்தான் என்ன முதல் மூன்று வகுப்பாகவும் இருக்கும். ஆன்லைனுக்குரிய இந்த ஒரு அமைப்பில் தான் நான் உங்களுக்கு ஆரம்பித்து கொண்டு போக போகிறேன். காரணம் நீங்கள் உணர்த்தான் போகிறீங்க. இந்த மூன்று வீடியோ பொறுமையாக தயவு செய்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒன்றை பார்த்து போட்டு இது என்னட்டு ஒரு போதும் கனவு காணாதீங்க. ஒரு காலத்துக்கு நிச்சயமாக உங்களோட உள்ளஞ்சொலும் கவலைப்படும், நிச்சயமாக கவலைப்படுவீங்க. சொல்லப்படுத்த நான் ஆரம்பிக்கிறேன். சரி மாணவர்களே, நான் சொன்ன போல ஆக கீழ்மட்டத்திலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ரைட், வருவோம். எனக்கு தெரிந்த ஆக்சிடன் வலுவலன்னு சொன்னபடியா இப்போ கதைக்க போகிறேன். இந்த நான் எழுதப்பட்டிருந்த மூலகங்களுக்குள்ள நான் மின்னெதிர் வரிசை, மின்னெதிர் வரிசையை சொன்னால் மின் எதிர்த்தன்மை என் பொதுவாக ஓ லெவல் சயின்ஸ் புக்கில் கூட இருக்குது மின் எதிர்த்தன்மை. எனவே சகலருக்கும் அது அந்த வரிசை தெரியும். அந்த வகையில் ஃப்ளோரின் இதுக்குள்ளே வரையில் ஆக்சிசன், நைதரசன், குளோரின் வருகுது. எனவே ஆக்சிசன், குளோரின், நைதரசன் மட்டுமட்டா சமன். அடுத்து புரோமின் ஐடின் தேவைப்படையில் கந்தகம், பொஸ்பரஸ், கார்பன், ஹைட்ரஜன், மின்னெதிர் வரிசை இது எங்களுக்கு போகும். இவ்வாறு நான் சொல்கிறேன். ரைட், எனக்கு தேவையானவர்களை இந்த மூலகங்களுக்குரிய ஆக்சியேற்றேன் வலுவலவு முதலே சொல்லிட்டேன். பொறுமையாக முழுமையாக பார்க்க சொல்லி மூன்று வீடியோக்களை, ஏன்னா எங்களோட மூன்றும் வகுப்பு, மூன்று வீடியோன்றது மூன்று வகுப்பு. ரைட், நல்லது. சரி மாணவர், இதில் இந்த வலுவலவுன்னு சொல்கிறது, வலுவலவுன்னு சொல்கிறது குறித்துறான இரசாயன பிணைப்புகளை தோற்றுவிப்பதற்கு இலத்திரம் இழக்கலாம், ஏற்கலாம் அல்லது பங்கீடு செய்யலாம். அவ்வாறான இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கைக்கு பேர் வலுவலவு. இழந்தாலும் கூட்டுங்க, ஏற்றாலும் கூட்டுங்க, பங்கீடு செய்தாலும் கூட்டுங்க. இலக்கம் ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கைக்கு பேர் வலுவலவு. அச்சியற்ற என்னென்று சொல்கிறது
இலக்கலாம் மேற்கலாம் அல்லது பங்கீடு செய்யலாம் அல்லது மூண்டையும் செய்யலாம் ரைட். இதனால் அந்த அணு அடையத்தக்க மொத்த மின்னேற்றம் மின் ஏற்றம் இழந்தால் ப்ளஸ் ஏற்றால் மைனஸ் பங்கிட்டால் பூஜ்ஜியம் எல்லாம் கூட்டினால் மொத்த ஏற்றம் என்ன, அதுக்கு பெயர் அச்சியேற்ற எண். இது மாதிரி வரைவிலக்கணம் அல்ல, வரைவிலக்கணங்கள் விரிவாக நோட்ஸ் எழுதுகளே பார்ப்போம். சரி, இப்போ முடியத்துக்கு வரும். நான் இதில் ஆரம்பிக்கிறேன். ஒரு பாஸ்பரஸ் H3PO2 பிஎம்ஹெச்சும் இருந்தால் பிஎம் இதில் வரிசையில் பிள்ளை ஒட்டிக்கிறேன். கவனம், கார்பன் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் பிஎம்ஹெச்சும் இருந்த மாணவர்களே பி மைனஸ் மின் எதிர்க்கூடியது மைனஸ், எனவே ஹெச் ப்ளஸ். அப்போ பிஎம்ஹெச்சும் இருந்தால் பிக்கு மைனஸ், பிக்கு மைனஸ். பிஎம் ஓவும் இருந்தால் பிஎம் ஓவும் இருந்தால் ஓதான் மைனஸ், எனவே பி ப்ளஸ். ஒற்றை பிணைப்பு ப்ளஸ் ஒன், இரட்டை பிணைப்பு ப்ளஸ் டூ, ஏன் இரண்டு இலக்கு இரட்டை பிணைப்பு. எனவே இந்த பாஸ்பரஸ் மீதுள்ள மொத்த மின்னேற்றம் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். இந்த பாஸ்பரஸ் மீதுள்ள மொத்த மின்னேற்றம் ப்ளஸ் ஒன், எனவே ஒட்சியேட்டேன் ப்ளஸ் ஒன். வெளிவிடும் வெளிவிடும் இரண்டு ஏற்குது மூன்று இலக்குது. அப்போ இரண்டு ஏற்குது மூன்று இலக்குது, மொத்தம் ஐந்து. எனவே இதுக்கு வெளிவில் ஐந்து, பாஸ்பரஸுக்கு வெளிவில் ஐந்து, ஒட்சியேட்டேன் ப்ளஸ் ஒன் வெளிவில் ஐந்து ரைட். கார்பன் மோனாக்சைடு சிஓ கேஸுக்கு வாங்க. கார்பனுக்கு என்ன, ஒட்சியேற்ற எண், ஒட்சியேற்ற எண் உங்களுக்கு தெரியும். மூன்று சிஎம் ஓவும் வந்தால் சிஎம் ஓவும் வந்தால் ஓ மைனஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ். எனவே மூன்று மும்மை பிணை சிக்கு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ. ஏற்றம் மைனஸ் ஒன்னும் இருக்குது, மைனஸ் ஒன்னும் இருக்குது. எனவே ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ, ஒட்சியேட்டேன் ப்ளஸ் டூ, ஒட்சியேட்டேன் ப்ளஸ் டூ. ஏன் அதன் மீது ஒரு மைனஸும் இருக்குது ரைட். இப்போ நாங்கள் ஒரு நிற்கணும் வெளுவிடும் வெளுவிடும் மூன்று இலக்குது ஒன்று ஏற்குது வெளுவிடும் நான்கு. எனவே இந்த கார்பனுக்கு வெளுவிடும் நான்கு, கார்பனுக்கு வெளுவிடும் நான்கு, அச்சியேற்றேன் ப்ளஸ் டூ ரைட். இந்த இடம் வாங்க, இந்த இடம் வாங்க, இந்த கார்பனுக்கு வாங்க. சிஎம் ஹெச்சும் வந்தால் சிஎம் ஹெச்சும் வந்தால் சி மைனஸ் சி மைனஸ், எனவே சிக்கு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். சிஎம் சிஎம் வந்தா பூஜ்ஜியம், சிஎம் சிஎம் வந்தா பூஜ்ஜியம். எனவே இந்த கார்பன் மீது உள்ள மொத்த மின்னேற்றம் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ, ஆக்சியேட்டேன் மைனஸ் த்ரீ. இந்த கார்பனுக்கு வாங்க. சிசி பக்கம் ஆ பூஜ்ஜியம், சிஹெச் பக்கம் சிக்கு மைனஸ் ஒன், சிஓ பக்கம் சிக்கு ப்ளஸ் டூ. சி சிஓ சிஓவில் சிக்கு ப்ளஸ் ப்ளஸ் டூ இரட்டை பிணைப்பு. எனவே இந்த கார்பன் மீது உள்ள ஏற்றம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ, விளைவு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ஆக்சியேட்டேன் ப்ளஸ் ஒன். வெளிவிளவுக்கு வாங்க. இந்த கார்பன், இந்த கார்பன் மூன்று இலத்திரங்களை இழக்குது ஏற்குது, ஒரு இலத்திரனை பங்கெடுக்குது. எனவே வெளிவிளவு நான்கு, கார்பனுக்கு வெளிவிளவு நான்கு. இந்த கார்பன் ஒரு இலத்திரனை பங்கீடு செய்து இரண்டை இழக்குது ஒன்று ஏற்குது, மொத்தம் நான்கு. வெளிவிளவு நான்கு, கார்பனுக்கு வெளிவிளவு நான்கு. இங்கு கார்பன் ஒட்சியேட் ஒட்சியேடன் ப்ளஸ் ஒன், இங்கு ஒட்சியேடன் மைனஸ் த்ரீ, ஆனால் வெளுவிலோ நான்கு, வெளுவிலோ நான்கு. சரி, இந்த இடத்துக்கு வாங்க. சிஎம் ஹெச்சும் இருந்தால் சிஎம் ஹெச்சும் இருந்தால் சிக்கு மைனஸ் 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 ஒன் மைனஸ் ஒன். சிஎம் சிஎலும் இருந்தால் சிஎல் மைனஸ் சிக்கு ப்ளஸ் சிக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். அவை ப்ளஸ் டூ மைனஸ் டூ, மொத்த ஏற்றம் பூஜ்ஜியம், ஒட்சியேற்றேன் பூஜ்ஜியம். கார்பனுக்கு ஒட்சியேற்றேன் பூஜ்ஜியம், ஒட்சியேற்றேன் பூஜ்ஜியம். ஏன் இரண்டு இலக்குது இரண்டு ஏற்குது, மொத்த ஏற்றம் பூஜ்ஜியம். வெளுவிளவுக்கு வாங்க. இரண்டு இலக்குது இரண்டு ஏற்குது வெளுவிளவு நான்கு, இந்த கார்பனு வெளுவிளவு நான்கு. இழந்த எண்ணு ஏற்ற எண்ணு எல்லாம் கூட்டுங்க, வெளுவிளவு நான்கு. சரி, சிஎன்எல் வரும், சிஎன் மைனஸுக்கு வரும். சார் கார்பனுக்கு சொல்லும் சிஎம் என் இருந்தால் என் மைனஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ். மும்மை பிணைப்பு மும்மை பிணைப்பு, எனவே சிக்கு ப்ளஸ் த்ரீ, சிக்கு ப்ளஸ் த்ரீ, என்னுக்கு மைனஸ் த்ரீ. ஆனால் சியில் ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது. எனவே ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ, கார்பன் ஒட்சியடன் ப்ளஸ் டூ, கார்பனுக்கு ஒட்சியடன் ப்ளஸ் டூ. வெளுவிளவுக்கு வாங்க. மூன்று பிணைப்பு, எனவே ப்ளஸ் த்ரீ மூன்றை இலக்குது, மைனஸ் ஒன் ஒன்று ஏற்க
वलुवल नावन वलुवल ना चीर प्लस टू इं वो थायोसल्फेट इत मैं सलफर को वो मैं सलफर को वो एस ओवरा ओ माइनस एस प्लस मीद्लो இரண்ட பங்கிடுகிறது 6 வலுவளவு 6 அப்ப இந்த கந்தகத்துக்கு அட்சியடன் பிளஸ் 4 ஆனா வலுவளவு 6 வலுவளவு 6 இந்த கந்தகத்துக்கு அட்சியடன் 0 வலுவளவு 2 வலுவளவு 2 என் 2 இரட்டை பிணை 2 பங்கிடுது வலுவளவு 2 அட்சியடன் 0 எங்கறாங்க வரோ NH4 பிளஸ் குறோம் NH4 பிளஸ் ல எண்ணுக்கு என்ன அட்சியேற்ற எண் एनम एचम एन माइनस एन माइनस माइनस वन माइनस वन माइनस वन माइनस वन एनक माइनस फोर आना प्लस वन प्लस वन कूटना माइनस थ्री अच्छेट एन एच फोर प्लस एनुक अच्छेट माइनस थ्री आना वलु वलु माइनस फोर नागरण ए प्लस वन इलकना कूटा वलुव ईलुव नईदर्स वलुव अच्छे मैनस््री वलुव एन टू एच फोर हईड्रसिन हईड्रसिन नईदर्स अच्छे वलुव अच्छे पूज्य मैनस्ुन मैनस्ुन एन मीद -2 -2 -1 -1 0 -2 -2 வலுவல வரும் பொழுது 1 பங்கிடும் 2 ஏற்கும் வலுவலவும் உண்டு வலுவலவும் உண்டு நைதரசனுக்கு வலுவலவும் உண்டு அட்சியேட்டன் -2 சரி இமீனுக்கு வரும் இமீன் என்ன மெச்சம் வந்தா -1 -1 என் ஓ உள்ள என்னக்கு +1 एनम ओवाल एनम ओवान ओदान माइनस एन प्लस एन प्लस वन अच्छी एन माइनस्ुन माइनस्ुन माइनस्ू प्लस वन अच्छी एन माइनस्ुन माइनस्ुन वलुव इंड इलक वलुव उलुव उ अच्छी एन माइनस्ुन वलुव उदर्शन इंटर वर्व प्लस टू पक प्लस टू प्लस वन मैं मैं अब एन नोट प्लस एन को अच्छी प्लस फाइव वलुवल ईं नागुद इलंद मोतम इलंद वलुव एस टू सीएल टू एस के अच्छी पाप अच्छी एन एस एस पकच्यम एस सीएल पकम एसम सीएल पकम एस प्लस सीएल माइनस एस प्लस वन प्लस वन इन जीरो प्लस वन मुड़ प्लस वन अच्छी प्लस वन वलुव पंगु इलक मत कंद वलुव सर मन नाल नोक नोकम नानुक 1.4 वीडियो अदान यूट्यूब वीडियो नहीं वीडियो वो अब 1.4 मानव ना मुद्ला नाला प्रिव
அதில் நான் ஐந்தாம் ஆறாம் வீடியோ, ஐந்தாவது வீடியோ ஒட்சியிட்டேன், ஆறாவது வீடியோ வெளிவிடும். தயவு செய்து யாரும் படிக்காதவங்க இருந்தால் அந்த வீடியோ முழுமையாக பாருங்க மாணவர்கள், ஒரு நல்ல ஒரு தெளிவு வரும். இதை விட நல்ல ஒரு தெளிவு வரும் உங்களுக்கு. யூடியூப்பில் இருக்குது என்னுடைய வீடியோ. ரைட், இதில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடியம் இதான், இந்த கேள்வி சிறு இதுகளில் இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் வேறாக உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் இரண்டு கோப்பிகளை வச்சுக்கணும். ஒரு கோப்பியில் தியரியில் நான் சொல்லக்கூடிய நோட்ஸ், மூன்றாம் அளவுக்கு ஆரம்பித்து அதுக்குரிய நோட்ஸ் தருவன், அதை நீங்கள் எழுதி வரணும். அடுத்த கோப்பியில் மாணவர்களே சும்மா ரஃப்ல ரஃப்ல மாதிரி தான் நீங்கள் செய்யணும். ஒரு ரிவிஷன் நோட்ஸாக தான் அது இருக்குது. ரிவிஷன் என்ன சரிங்க, நீங்கள் இந்த வீடியோ நிறுத்தி போட்டு இந்த போர்டில் நான் ஏற்கனவே ஆரம்பிக்கக்கள் எழுதியிருந்தேன் அவ்வளவும் நீங்கள் எழுதி, இந்த நான் செய்தது போல் அட்சியன் வலுவலுகள் அந்தந்த இடங்களை குறிக்கணும். ரஃப் நோட்ஸில் போகிற ஒரு கோப்பி ஒன்று நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்க மாணவர்களே. திறந்து எழுதி வாங்க, நான் போர்டில் செய்திருந்த வீச் இதுகள் நீங்கள் அப்படியே எழுதி, என் இதை நான் செய்தது அப்படியே நீங்கள் அடிச்சிடுறீங்க, நீங்கள் கண்டு பார்க்கணும் ஒரு பயிற்சிக்கு. சரி, இதில் எங்களுக்கு என்ன தேவை என்ன, நான் கட்ட கட்டமாக தான் சொல்லுவேன் மாணவர் உங்களுக்கு. அதான் முதல் சொல்ல முதல் மூன்று வீடியோ தயவு செய்து சகலரும் பொறுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களோட உள்ளம் சொல்லும். மூன்றாவது வீடியோ முடியும் பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம், உண்மையில் என்ன படிக்கணுன்றதை தெளிவாக சொல்லும். ரைட், சரியான பாருங்க மாணவர், நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன்னு பாருங்கள். ரைட், இப்போ நான் இப்படி எதுக்கு வரோம், இதில் மாணவர்களே நீங்கள் பார்ப்பீங்க காபனுக்கு இப்படி நாங்கள் செய்துக்கிட்டு போனால் கார்பனுக்கு ஒட்சியேற்ற எண் மைனஸ் ஃபோரில் இருந்து ப்ளஸ் ஃபோர் வரையில் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன்பது ஒட்சியேற்ற எண் வரும். இப்படி நாங்கள் எல்லாம் எல்லாம் செய்தால் இதில் ஒரு சில தான் எடுத்து கதைக்கிறேன். நைதரசனுக்கு செய்தால் ஒட்சியேற்ற எண் மைனஸ் த்ரீல இருந்து ப்ளஸ் ஃபைவ் வரையில் ஒன்பது வரும் நைதரசனுக்கு ஒட்சியேற்ற எண். ஆனால் வலுவளவு கார்பனுக்கு எப்போதும் நான்கு மட்டும்தான் வரும். எந்த இடத்திலும் நீங்கள் கார்பனுக்கு வலுவளவு பார்க்குறீங்கன்னா நான்கு மட்டும்தான் வரும். நைதரசனுக்கு வலுவளவு மூன்று ஐந்து, மூன்றும் ஐந்து தான் வரும். அச்சியுடன் பெரிய ஒரு வீச்சு வரும், ஆனால் வலுவளவு மூன்றும் ஐந்து மட்டும்தான் வரும். இதுக்கு வெளியில் அவசரப்படுறையில் கட்டம் கட்டமாக கதைப்போம். இன்னோ கேஸ் நைட்ரஜன் மொனாக்சைட்டில் நைதரசனுக்கு வலுவளவு டூ வரும். நைதரசன் ஈராக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைட்டில் நைதரசனுக்கு வலுவளவு ஃபோர் வரும். இந்த இரண்டு மட்டுமே அசாதாரணமாக வரும். காரணங்கள் படிப்போம். காரணம்தான் தேவை இந்த வலுவளவு பாடமாக்குறதல்ல. ரைட், இதை விட்டு மாணவர்களே எங்கேயும் நைதரசன் வலுவளவு என்னோ என்னோட்டு விட்டு நீங்களா மீதி எங்கேயும் நைதரசன் வலுவளவு த்ரீ ஃபைவ் மட்டும்தான் வரும். அடுத்து நைதரசன் எங்கெல்லாம் வலுவளவு வைந்து வருகுதோ, எங்கெல்லாம் வலுவளவு வைந்து வருகுதோ நைதரசன் அணு மீது ப்ளஸ் ஏற்றம் இருக்கு. நைதரசன் எங்கெல்லாம் வலுவளவு வைந்து வருகுதோ நைதரசன் அணு மீது ப்ளஸ் ஏற்றம் இருக்கு. ப்ளஸ் ஏற்றம் இருந்து தான் வலுவளவு ஐந்து வரும். ஐந்து வந்தால் வலுவளவு நைதரசன் மீது ஒரு ப்ளஸ் ஏற்றம் இருக்கு. ப்ளஸ் வர இல்லையா, நைதரசன் வலுவளவு மூன்று இருக்கும் போது ப்ளஸ் வராது. சில வேளை மைனஸ் வரலாம், ப்ளஸ் வராது. பொதுவாக ப்ளஸ் வராது வலுவளவு மூன்றில். ஆனால் வலுவளவு ஐந்து வந்தால் எப்போதும் ப்ளஸ் ஐட்டம் இருக்குது. பார்ப்போம், கட்டம் கட்டமாக பார்ப்போம், அவசரப்படுறது இல்லை. சரி, இப்போ நான் கார்பன் நைதரசன் சொன்னேன். ஆக்சிஜனுக்கு வாங்க. ஆக்சிஜனுக்கு மாணவர்களை இயல்பாக வலுவளவு இரண்டு தான் வரும். எங்கே போனாலும் உங்களுக்கு வலுவளவு நீங்கள் பார்க்கலாம். நைதர் ஆக்சிஜனுக்கு வலுவளவு இரண்டு தான் வரும். ஒரு சந்தர்ப்பம் வலுவளவு நான்கு வரும். இந்த கார்பன் மொனாக்சைட்டில் பாருங்கள், கற்பனை செய்யுங்க, ஆக்சிஜனில் வலுவளவு பிணைப்பில் மைனஸ் த்ரீ, ஏற்றம் ப்ளஸ் ஒன், எனவே ஒட்சியேட்டேன் மைனஸ் டூ. ஆக்சிஜனுக்கு ஒட்சியேட்டேன் மைனஸ் டூ. ஆனால் வலுவளவு பாருங்கள், நான்கு பிணை மூன்று பிணைப்பில் மூன்று ப்ளஸ் ஒன் வலுவளவு நான்கு. மூன்றை ஏற்குது ஒன்றை இழக்குது, மூன்றை ஏற்குது ஒன்றை இழக்குது, மூன்று ஒன்று மொத்தம் நான்கு வலுவளவு நான்கு. கவனிங்க, ஆக்சிஜனுக்கு வலுவளவு மாணவர்களே டூ ஃபோண்டு வரும், இரண்டும் நான்கு வரும். இயல்பாக டூ தான் வரும். ஆனால் இவ்வாறு பிறகு நாங்கள் வருவோம். மூன்று சந்தர்ப்பங்களில் ஆக்சிஜனில் வலுவளவு நான்கு வரும். எங்கெல்லாம் ஆக்சிஜனுக்கு வலுவளவு நான்கு வருகிறதோ அந்த இடத்துல
ओ अणु मीद प्लस एट्रम H3O प्लस H3O प्लस ओ वलुवलो नांगु वलुवलो नांगु अंग ओ मीद प्लस प्लस एट्रम ओसोनिन मैयान ओसोनिन मैयान ओव कैट्पना सेंगे ओवक्कु वलुवलो नांगु ओ मीद प्लस एट्रम இவர மாணவர்களே ஆக்சிஜன் வலுவலு 2 4 இயல்பாக 2 தான் 4 வரக்கூடிய அசாதாரண 3 சந்தர்ப்பம் இருக்கு வந்தாங்கல்ல நைதர் ஓம் இது பிளஸ் ஏற்றத்துடன் தான் வலுவலு 4 வரும் நைதரசன் வலுவலு 5 காட்டும் போது பிளஸ் ஏற்றம் வருது சொன்னீங்களே ரைட் அப்ப வரும் காரணங்கள் படிக்கணுமா காரணம் படிக்கிறது தானே இது பாடமாக்குறது இல்லை இது ரசாயன கணிப்பு கணிதத்துக்கு போக போறீங்க கவனம் எனவே காரணங்கள் தெளிவாக இருக்கணும் சரி இப்போ நான் சொல்ல வந்த மாணவர்கள் இது போல ஒரு கந்தகத்துக்கு வாங்க சல்ஃபருக்கு போனீங்கன்னா ஆக்சியேட்டனுக்கு ஒரு பெரிய வீச் இருக்கு சல்ஃபருக்கு ஆக்சியேட்டன் ஒரு பெரிய வீச் இங்கே மைனஸ் டூவில் இருந்து ப்ளஸ் சிக்ஸ் வரையில் மைனஸ் டூவில் இருந்து சல்ஃபர் ஆக்சியேட்டன் ஒரு பெரிய ஒரு வீச்சை காட்டுது என் சல்ஃபர் மைனஸ் டூவில் இருந்து ப்ளஸ் சிக்ஸ் வரையில் ஒரு பெரிய வீச்சை காட்டுது ப்ளஸ் த்ரீ வராது பொதுவாக சல்ஃபரை ஆக்சியேட்டன் இப்படி ஒரு பெரிய ஒரு வீச் ஆனால் வலுவளவு வலுவளவு சல்ஃபருக்கு வலுவளவு எங்கேயும் 2 4 6 மட்டும் சல்ஃபருக்கு வலுவளவு 2 4 6 மட்டும் இதில் வலுவளவு 2 அதில் 4 எந்த ஒரு கட்டமைப்பிலையும் சல்ஃபருக்கு கைகள் பிணைப்புகள் 2 4 அல்லது 6 ஒருபோதும் நீங்கள் சல்ஃபரில் இப்படி ஒரு SF5 ஒரு சேர்வை காணவே முடியாது இருக்கவே முடியாது SF5 இருக்கவே முடியாது அப்படி இருந்தால் இதில் ஒரு ப்ளஸ் ஏற்றம் வரலாம் ஏன் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பாருங்க ஏன் SF5 5 வலுவலும் ஒரு ப்ளஸ் ஏற்றம் அது ஒரு வலுவலும் 6 இவ்வாறு மூலம் நான் சொல்ல வந்தது இந்த ப்ளஸ் இல்லாமல் இருக்க முடியாது நான் கந்தகத்துக்கு எப்போதும் வலுவலும் 2 4 6 மட்டும் ஒரு பொஸ்பரசன்ட் வந்தால் பொஸ்பரசன்ட் வந்தால் PFO ஒரு பொருள் ஒரு போதும் இருக்க முடியாது அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது PFO ப்ளஸ் இருக்குது ஏன் பொஸ்பரசன் வலுவளவு 3 5 மட்டும் 3 5 மட்டும் அப்போ வெறுமனே பி ப்ளஸ் 4 சொல்ல ஒரு பொருள் இருந்தால் இருந்தால் ஏன் போல வலுவளவு 4 இருக்க முடியாது வலுவளவு 4 இருக்க முடியாது 5 வரணும் அல்லது 3 வரணும் ஆகவே பொதுவாக ப்ளஸ் வந்து இவ்வாறு 5 வரும் என்னென்னு பார்ப்போம் இப்போ நான் சொல்ல பாடமாக்குறதுக்கல்ல நீங்கள் ஒரு பயிற்சிக்கும் இதுக்கெல்லாம் சும்மா கோப்பியில் எழுதிக்கொள்ளுங்க மாணவர்களே உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ யூடியூப்பில் வீடியோ தொட்டு நீங்கள் அப்படியே நிற்கும் எழுதிக்கொள்ளுங்க திரும்ப என்ன தொட்டினா திரும்ப ஓடும் ரைட் அவங்க நிறுத்தி நிறுத்தி தேவைனா நீங்கள் இதை எழுதிக்கலாம் சார் நோட்ஸ் தருவேன்னு சொல்லிக்கிறேன் மாணவர்களே கொஞ்சம் போகட்டும் முதலாம் இல்லை 2ஆம் வகுப்பில் உங்களுக்கு நான் நோட்ஸை தர துவங்குறேன் இது முதல் வகுப்பு என்ன தவிர முதல் வகுப்பு அறிமுக வகுப்பு சரி இப்போ மாணவர்களே நான் சொல்ல வந்தது இவ்வாறு ஆக்சியேற்றேன் வலுவலும் இரண்டுக்கிடையில் சில வேறுபாடுகள் இருக்குது ரைட் இதை நான் அடுத்த கட்டமாக திரும்பவும் சொல்லுன்னு பாருங்கள் நல்ல மாணவர்களே இப்போ நான் இதில் சொல்ல வந்தது சரியாக விளைவிக்க முயற்சி செய்யுங்க இது கார்பனுக்குரிய வலுவலம் கார்பனுக்குரிய ஒரே மாறா வலுவலம் 4 மட்டுமே நைதரசனுக்குரிய வலுவலம் நைதரசனுக்குரிய வலுவளவுகள் 3 5 எங்கெல்லாம் 5 வருமோ அங்கே ப்ளஸ் ஏற்றம் வரும் ஒரு கருத்தை சொன்னோம் இதை விட்டு என் ஓவில் வலுவளவு 2 என் நோட்டுள்ள வலுவளவு 4 இது ஒரு வலமை அல்ல என் ஒரு அசாதாரண சந்தர்ப்பம் அசாதாரணம் அல்ல மாணவர்களே காரணம் இருக்குது அடுத்தடுத்த கட்டங்களில் வருவோம் ஆக்சிஜனுக்கு வலுவலம் ஆக்சிஜன் வலுவலம் இயல்பாக ஆக்சிஜனா 2 வலுவலன்னு 2 ஆனால் 4 வரலாம் எங்கே 4 வருகிறதோ அந்த இடத்துல இந்த அணு மீது ஆக்சிஜன் அணு மீது ப்ளஸ் ஏற்றம் வரும் இதை நாங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வந்த விளக்கம் கந்தகம் கந்தகத்துக்கு எப்போதும் வலுவலோ 2 4 6 மட்டும் இதுக்கு வழியில் எந்த ஒரு வலுவலும் வராது ஆனால் ஆக்சியேட்டன் மைனஸ் 2 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 வாய்ப்பு சரியான குறைவு அவ்வாறு 9 அதில் 8 ஆக்சியேட்டன்கள் வருது பொஸ்பரஸ் பொஸ்பரஸ்
எப்போதும் மூன்று ஐந்து மட்டும், வேறு எந்த ஒரு விளைவுகளையும் காட்டாத போஸ்பரஸ். குளோரின், குளோரின் 1357 இதுதான் வலிமையான விளைவுகள் குளோரினுக்கு. என்றாலும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் 4-6 காட்டும் விளைவுகள், 4-6 காட்டும். இயல்பானது 1357. ஃப்ளோரின் ஒரே மாறா வலுவில் 1 மட்டுமே, ஒரே ஒரு வலுவில் தான் இருக்கு, எந்த வலுவிலையும் காட்டாது. ஐதரசம் ஒரே ஒரு வலுவில் அண்ட் 1 மட்டு. சோடியம் ஒரே மாறா வலுவில், கல்சியம் ஒரே மாறா வலுவில். இது மரங்களுக்கு வலுவிலொன்று வரும்போது நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன் முக்கியமான பகுதி. இப்போ நான் சொல்ல வந்தது, தயவு செய்து யாரும் இதை எழுதி பாடமாக்குறது இல்லை. இது முதலாம் அழகில் 1.4 அதையும் விட்டு அங்கே தான் நாங்கள் படிக்கிறோம், அதான் தியரி. சகல மாணவர், என்னுடைய மாணவர் பட சகலம் படிச்சிருப்பீங்க. இதை விட்டு 2 அழகில் பிரயோகிக்கிறோம், 3 அழகில், 2 அழகில் பண்பறி, 3 அழகில் அளவறிக்கு தேவை. அதே போல் நான் 3 அழக ஆரம்பிக்க போகிறோம், இன்னும் ஆரம்பிக்க இல்லை. காணமானதுக்குரிய சரியான உலகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இது உங்களுக்கு தெரியும் எடுத்து நான் அடுத்து கதைக்கிறேன். 2 வீடியோவில் பார்ப்போம், வாய்ப்பு கிடைச்சால் ஒரு சிறிய ஒரு ஞாபகப்படுத்தல் செய்ய முயற்சிக்கிறேன். மனதில் காணம் எடுத்துக்கணும், மிகவும் முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பிரயோக வடிவங்கள் இவ்வளோ இருக்குது, வலுவலுக்குரிய பிரயோகம் எவ்வளோ இருக்குது. நான் ஒரு சிலதை இங்கே சொல்லிக்க முயற்சிக்கிறேன், சொல்லாவிட்டாலும் இந்த 3 அழகு தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். இதை விட்டு மனதில் அணிவார ஒரு சிறிய ஒரு ஞாபகப்படுத்தல் செய்து போகிறேன். இப்போ நாங்கள் சொன்னோம் ஆக்சிஜனுக்கு வலுவலம் விசிடமாக கார்பன் நைதரசன் ஆக்சிஜன், 2 ஆர்த்தன மூலகங்கள் கார்பன், எலக்ட்ரான் நிலை அமைப்பு பிரதான சக்தி மட்டம் 2-4, 2-5, 2-6. இறுதி எலக்ட்ரான் வலுவில் ஓட்டு எலக்ட்ரான் 2 பிரதான சக்தி மட்டத்தில் தான் இருக்கு. எனவே 2 பிரதான சக்தி மட்டம் அதிவியர்வாக 8 எலக்ட்ரான் வரலாம், டி உப்பொடி இல்லை. ஏன்னா 3 பிரதான சக்தி மட்டம் பிரச்சனை வராது. சிலிக்கன் பொஸ்பரஸ் கந்தகம் பிரச்சனை வராது. ஏன், இதெல்லாம் 3 பிரதான சக்தி மட்டத்துக்குரியது. அங்கே 3D இருக்குது, எனவே அரட்டப்படலாம். சரி, எங்களுக்கு தெரியும் இந்த ஆக்சிஜனினால் OFO சேர்வை உருவாக்க முடியாது. ஆனால் கந்தகம் SF2, SF4, SF6 கூட உருவாக்குது. நைதரசன் NCl5 உருவாக்க முடியாது, NF5 முடியாது. ஆனால் பொஸ்பரஸ் PCl3 மட்டுமல்ல, PCl5 முடியும். கார்பன் CFO Cl6-2- கார்பனுக்கு முடியாது. ஆனால் கந்தகம் SiFO மட்டுமல்ல, SiF6-2- முடியும். ஒரு பாஸ்பரஸுக்கு PCl6- கூட முடியும், PCl6- முடியும். நைதரசனுக்கு NCl5 முடியாது, OFO முடியாது. ஏன் நைதரசன் NCl5 முடியாது? நைதரசனை சுற்றி இவ்வாறு 10 இலத்திரங்கள் வர முடியாது, வலுவல ஓட்டு இலத்திரங்கள் 10, ஒவ்வொரு பிணைப்பிலும் ஒவ்வொரு சோடி முழுத்தலையும், எனவே 10 இலத்திரன் இருக்க முடியாது. அதி உயர்வாக 8 தான் வரலாம் நைதரசன் வலுவல ஓட்டில். இதே தான் ஆக்சிஜனுக்கு OFO. OFOன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிணைப்புகள் 4. ஆனால் கவனம், ஆக்சிஜன் 6 கூட்டம், ஒரு சோடி எஞ்சு.
ऑक्सीजन विटाल और सोडी इंच मत इलेक्ट्रन पत्ते ओएफओ यापन आक्सीजन वलव नरलना ओएफओकाम संदेह वो कवन ओएफओ उदाहरण मोनोक्साइड ऑक्सीजन H3O प्लस ऑक्सीजन ओसोन मैयान ऑक्सीजन वरल मुख्य विडय सर इंग प्रच्ने वो प्रयोग अट्ठे विना सर चल ना HNO3 वरकूड़ा वरदा नईदर्शन चुटी अंत प्रच्न वल आना इलेक्ट्रॉन पत् प्लस माइनस मेन इवेदर्शन आना इलेक्ट्रॉन मोत्तम पत् वर मुड़िया प्लस प्लस इलेक्ट्रॉन एट अब ओटे पिणपाइंत वराद इवे वैदर्शन को वो वो प्लस वर्दों तुरंत चल रहे ऐन वो कंद 2, 4, 6 इंडा वहपल कदप मुयचिप यूनिट वन इन पर्वल या प्रयोजन सर इन इनमें विडय कदप लूईसिंग कट्टमैप लूईस वडिवम कुंजम न्यापकपडुत्तिकोळ्ळुम इप्पडि नान सेय्युम पोळुदु सिल वेळ एन्नुडैय स्टूडेंट्स कूड इन्नुम इरंडाम अलगु पडिक्क इल्ल अप्प लूई वडिवम तेरियुमा सोल्लि एनक्कु तेरियादुन्नु सोल्लि यारुम कट्पन सेय्यलाम अदुक्काग तान इंद वेळ सेय्रेन मन एल्लारुक्कुम इंद पुस्तकम तेरियुम काणा पार्त्तुक्कणुम एन इन पुस्तकम ओ लेवल साइंस अदना वह पत् पता वहपल अद पगू पद पता वह पगति रेडिल पगति पगति 189वां पकम पकम पाकुंग अगे लूईस कटप नान लेवल केमिस्ट्री ग्रेड लेवन ओ लेवल ग्रेड लेवन ग्रेड टेन अगर लूईस कट मेहवा इेपोल चलिका अरपत् आराव पक अयन चत वि अरपत् मिन मिन ना सयल सयस रईट तेवा मिन रईट इन ए लेवल इन शक्ति मिन पड़ी मानव इतक विणी मिन कण लेवल केमिस्ट्री एपड़ी अयन शक्ति ओपड़े कणिपना ओपड़े अब पाठमा की पाड़ पाड़ेवल केमिस्ट्री अभी पढ़ते
பாடமாக்கினாங்களே பிரச்சனையில் விடுங்க. இப்போ மானே நான் சொல்ல வந்தது, இந்த இந்த புக்கில் இருக்குது லூயிஸ் வடிவம், அதுலேயும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் லூயிஸின் புள்ளி புள்ளடி படம் இருக்குது, லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு இருக்குது, லூயிஸின் கட்டமைப்பு இருக்குது. இந்த மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயிஸ் கட்டமைப்புன்றது அவங்களுக்கு தெரியும், லூயிஸின் கட்டங்கள். எனவே இது ஓ லெவல் சயின்ஸ், அதுவும் கிரேட் 10 லெவனில் கிரேட் 10. சரி, இப்போ மன நாங்கள் வருவோம், எப்படி எங்கள்ட்ட ஏ லெவல் எக்ஸாமுக்கு வருகிறது, ஏ லெவல் எக்ஸாமுக்கு எப்படி வருகிறது? முன்னாடி ரசாயன கணிப்புகள் முதலாம் டியூட்டில் 6 பக்கங்கள் உள்ள டியூட் ஒன்று நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தயவுசெய்து அந்த டியூட்டில் முழுமையாக செய்து தயாராகிக்கொள்ளுங்க. இது ஒரு ரிவிஷன் போல் நான் செய்ய போகிறேன். இதை செய்து போட்டு தான் நாங்கள் 3 அலகு ஆரம்பிக்க போகிறோம். சரி, அதில் மாணவர்களை முதல் பக்கம் 3 கொள்கையில் இருக்குது ஏபிசிடின்னு சொல்லி. நான் முதல் ஆரம்பிக்கிறேன். 2020க்குரிய 1B1 முதலாம் ஸ்ட்ரக்சரில் பியில் முதல் பகுதி. N2O3 2-, உங்களோட டியூட்ல 1- இருக்குமானாலும் அச்சுப்பில் 2- திருத்திக்கணுமா? இதுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் குற்று கோட்டு கட்டமைப்பை வரைக மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கன்னு சொன்னால் அந்த ஓயில் 10 புத்தகத்தில் இருக்கு, அதான் அது. ரைட், அங்கே தரப்படுது அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு தரப்படுது, இவ்வளோதான். இதன் அடிப்படை கட்டமைப்பு தரப்படுகிறது, தேவை என்ன? லூயின் குற்றுத்தர வடிவம், சரி மன்னிக்கணும், மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி வடிவம். சரி, அந்த பத்தாம் புத்தகத்துக்குரியதானா கவனம். இப்போ மன எவ்வாறு நாங்கள் வரைகிறது? உங்களோட முதல் வேலை என்ன? நீங்கள் கட்டமைப்பை வரையணும். கட்டமைப்பை வரைந்த பிறகுதான் நீங்கள் லூயிஸுக்கு போகலாம். கட்டமைப்பை வரையணும். கட்டமைப்பு வரைய என்ன தேவை? வலுவளவு தேவை. வலுவளவு தெரியாவிட்டால் கட்டமைப்பு வரைய முடியாது. சரி, உங்களுக்கு தெரியும் நைதரசனுக்கு வலுவளவு, வலமையான வலுவளவு 3-5, ஆக்சிசன்ற வலமையான வலுவளவு 2-2, முரணாக 4 வரும், அதெல்லாம் விடுங்க. இதுதான் வளமையான வலுவளவு. வளமையான வலுவளவை நீங்கள் பயன்படுத்தணும், முடியாவிட்டது அடுத்ததுக்கு போகிறது. சரி, எனவே ஆக்சிசனுக்கு வலுவளவு 2 வரணும்னு சொன்னால் இதை இரட்டை பிணைப்பு ஆக்கணும், இரட்டை பிணைப்பு. அப்போ ஆக்சிசனுக்கு 2, நைதரசன் 3, இந்த நைதரசன் 3. சரி, ஆனால் ஒவ்வொரு ஆக்சிசனும் ஒவ்வொரு பிணைப்பு தான் இருக்குது, வலுவளவு 1-1 வர முடியாது. 2- இருக்குதேன், எனவே -- குறிப்பிடணும். இப்போ நாங்கள் என்ன செய்தோம்? இந்த வலுவளவை பயன்படுத்தி கட்டமைப்பு சரியாக வரைஞ்சிட்டோம். அவர் தந்ததுன்னா அடிப்படை கட்டமைப்பு, நாங்கள் சரியான கட்டமைப்பை வரைஞ்சிட்டோம். இனித்தான் என்ன செய்யணும்? பத்தாம் புத்தகம் என்ன? பிணைப்பில் ஈடுபடாமல் எஞ்சியுள்ள இலத்திரங்களை குறிக்கணும். ஆக்சிசன் 6 கூட்டம், 2 பிணைப்பில் போனால் 2 சோடிகள், 4 இலத்திரம். நைதரசன் 5 கூட்டம், 3 பிணைப்பில் போனால் 1 சோடி எஞ்சுது. நைதரசன் 5 கூட்டம், 3 பிணைப்பில் போனால் 1 சோடி எஞ்சுது. ஆக்சிசன் 6 கூட்டம், வலுவளவுட்டில் 6 இலத்திரங்கள், பிணைப்பில் 1 போனால் 5 மைனஸ்னு சொன்னால் இன்னும் 1 வருகுது, எனவே 6. ஆக்சிசன் பிணைப்பில் 1 போனால் 5 மைனஸ், இன்னும் 1 வருகிறது, 6. யாவும் புள்ளி, யாவும் புள்ளி. இதுக்குத்தான் பேர் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயிஸ் கட்டமைப்பு. நான் சொல்ல வந்தது, இதை நீங்கள் வரைகிறதுக்கு என்ன முக்கியம்? கட்டமைப்பு சரியாக வரையணும். கட்டமைப்பு வரையாமல் எதுவும் செய்ய முடியாது. கட்டமைப்பு வரைய என்ன தேவை? அதுக்கு தான் லூயி என்ன வலுவளோட முக்கியத்துவம் நான் சொல்ல வந்தேன். சரி, நாங்கள் 2019 1B1 முதலாம் ஸ்ட்ரக்சருக்குரிய முதல் பகுதி SO3F2. இதுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் அதே விஷயம். ரைட், அங்கேயும் தரப்படுது அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு. SO3F2 அடிப்படை கட்டமைப்பு தரப்படுது. கேள்வி மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயிஸ் வடிவம். இனி நாங்கள் என்ன செய்யணும்? வலுவளவு தெரிஞ்சுக்கணும், சரியான கட்டமைப்பை வரையணும். ஃப்ளோரனுக்கு என்ன ஒரே ஒரு வலுவளவு 1 ஆக்சிசனுக்கு வலுவளவு 2. இதில் மூலக்கூறு இங்கே ஏற்றமில்லை மூலக்கூறு. சல்பருக்கு வலுவளவு 2, 4, 6, ஆக்சிசன் 2. எனவே இந்த ஃப்ளோரின் 2 சரி, இந்த ஆக்சிசனும் சரி, வலுவளவு 2.
தவறு இரட்டை பிணைப்பு எழுதுவோம். எழுதினால் எல்லா ஆக்சிஜனுக்கும் விளைவுல இரண்டு இரண்டு சரி, சல்பருக்கு விளைவுல ஆறு, எல்லாம் சரி எல்லாம் சரி. இனி நாங்கள் என்ன செய்யலாம், எங்கியுள்ள இலத்திரங்களை குறிக்கணும். பத்தாம் வகுப்பு புத்தகம், பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பாருங்க, விளங்காப்பட்டோம். ரைட், இவ்வளோதான். இதில் என்ன ஏலவள், ஏலவள் என்ன, ஆ வலுவலோ நீங்கள் தெரியணும். சொல்ல வந்த மாதிரி வலுவலோட முக்கியத்துவம், எதுக்காக வலுவலோ படிக்கிறோம். ரைட், அடுத்து வரும் 2018 உங்களோட நான் அனுப்பின மூன்றாம் டியூட்ல, மூன்றாம் அளவுக்கு ஃபெஸ்டிவல மாணவர்கள் 3C கேள்வி 2018 அதுவும் 1B1 முதலாம் ஸ்ட்ரக்சர் SF3N மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயிஸ் கட்டமைப்பு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சரியான கட்டமைப்பு வரையணும் முதல்ல, அதுக்கு பிறகுதான் மீதி எல்லாம். கட்டமைப்பு வரையமான வலுவலோகள் தெரியணும். ஃப்ளோரினுக்கு ஒரே ஒரு வலுவலோ தான், நைதரசன் 3-5, சல்பர் 2-4-6. இங்கே உங்களுக்கு விளங்கும் வலுவலோ பெரியது, வலுவலோ கூடியது சல்ஃபர், வலுவலக்கூடிய சல்ஃபர். எனவே சல்ஃபு தான் இங்கு மையானு, கந்தகம் மையானு. கந்தகம் மையானுவாக இருந்தால் மூன்று ஃப்ளோரின், ரைட், மூன்று பிணைவு போயிட்டது. நைதரசன் மும்மை பிணைப்பால் எழுதலாம். ரைட், இதுதான் மாணவர்களே கட்டமைப்பு, இதுதான் கட்டமைப்பு. அவங்க வலுவலக்கூடியது மையானுவார், வலுவலக்கூடியது மையானுவாக இருக்க மூன்று ஃப்ளோரின் நைதரசன். இனி உங்களுக்கு புள்ளிகள் வைக்கலாம், அது உங்களுக்கு தெரியும், விடுங்க. இவ்வாறு லூயிஸாக மாற்றிக்கலாம், மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படுத்த லூயிஸ் கட்டமைப்பு. சரி சரி, இப்போ நான் இவ்வாறு சொல்கிறேன், யாரும் நைதரசன மையானுவாக கருதினால், நைதரசன மையானுவாக கருதினால் கந்தகம் இவ்வாறு நீங்கள் வரையலாம். இப்போ நைதரசன் மையானு, இப்போ என்ன பிரச்சனை, நைதரசனை சுற்றி 10 இலத்திரம், வாய்ப்பு இல்லை. எனவே இந்த ப்ளஸ் மைனஸ் குழப்பம் வரப்போகுது, ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை வரப்போகுது. அதனால் உங்களுக்கு பார்க்க விளங்கும், இந்த ஆக்சிஜனாக இருந்தால் கூட பரவாயில்லை, கந்தகம் அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ சாத்தியம் இல்லை. எனவே இதுதான் மிக பொருத்தமான வடிவம். இது 2018 2017 1A3 CLO2F2+ இந்த அயனுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயிஸ் கட்டமைப்பு வரைய சொல்கிறார், லூயி கட்டமைப்பு. அவன் நான் முதல்ல என்ன செய்யணும், கட்டமைப்பு வரையணும். கட்டமைப்பு வரைய என்ன தேவை, வலுவளவு தேவை, வலுவளவு. ஃப்ளோரினுக்கு இயல்பாக 1, ஆக்சிஜன் இயல்பாக 2, குளாரின் உங்களுக்கு தெரியும் 1-3-5-7 வரலாம். எனவே உங்களுக்கு விளங்குது, இங்கே பொருத்தமான மையானு வலுவலக்கூடியதான் மையானு, அதுக்கு தான் அதிக பிணைப்புகள் வரும். எனவே குளோரினை மையானுவாக கருதுவோம். கருதினால் குளோரின் மீது ஒவ்வொரு ஃப்ளோரின் சரி, இரண்டு ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பால் எழுதுவோம். எழுதினால் இப்போ உங்களுக்கு விளங்குது, குளோரின் மீது உள்ள பிணைப்புகள் 4-6-6-6, ஒரு ப்ளஸ் ஏற்றமும் இருக்குது. அதை நான் குளோரினுக்கு எழுதிவிட்டால் இப்போ குளோரினுக்கு வலுவலை 7 வரலாம் வரலாம். எனவே இதுதான் பொருத்தமான கட்டமைப்பு. இனி நீங்கள் அதை லூயிஸாக மாற்றலாம், பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்களை மட்டும் சோடி சோடியாக குறிக்கணுமே, லூயிஸாக மாற்றலாம். சரி, இது மாணவர்களே ப்ளஸ் தவறு ஏனும் கற்பனை செய்யுங்க, O2F2 மைனஸ்ன்னு வந்திருந்தால் இப்படி வரையில் ப்ளஸ் தான் இருக்குது 17 பேப்பர், ரைட், மைனஸ்னு வந்திருந்தால் குறைஞ்சி பார்ப்போம் எப்படி நல்லது. சிஎல் சிஎல் இரண்டு ஃப்ளோரின் சரி, இரண்டு ஆக்சிஜன் இரண்டு ஆக்சிஜன். இப்போ தான் மைனஸை குளோரினுக்கு எழுதுறீங்க, அதை விட உங்களுக்கு விளங்கம் சிறந்தது ஆக்சிஜனில் மைனஸ் எழுதுறது. என்ன இப்போ உங்களோட குளோரினுக்குரிய வலுவளவு 5 வரலாம் வரலாம், என் 1-3-5-7-5 வரலாம் வெளியில். எனவே மைனஸ்ன்னு வந்தால் அந்த மைனஸ் ஆக்சிஜனுக்கு வழங்கி இவ்வாறு வரைகிறது சிறந்ததாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் ப்ளஸ் தான் வந்திருக்கு 17 பேப்பர். சரி, இப்போ நாங்கள் 2016 பேப்பருக்கு வரும், அங்கே வேறுபாடுன்னு சொல்லி பாருங்க.
ஆனால் சொல்ல வரமானங்கள இந்த வலுவளவு ஏன் முக்கியத்துவம் ஏன் வலுவளவு படிக்கணும் இது எப்படி ஆட்சியேட்டனுடன் வரப்போகுது ரைட் அங்கேயும் 2016 1B1B CN4 மூலக்கூறு CN4 மூலக்கூறு அடிப்படை கட்டமைப்பு இது அடிப்படை கட்டமைப்பு கேள்வி உங்களுக்கு முதல் கேள்வி பழமையா திருத்தமான லூயி கட்டமைப்பு வரைய சொல்றாரு லூயிஸ் கட்டமைப்பு வரைய சொல்றாரு என்ன செய்யணும் உங்களோட முதல் படி கட்டமைப்பு சரியா அவர் தந்த அடிப்படை நாங்கள் சரியான கட்டமைப்பை வரையணும் வரையின தேவை வலுவளவு வரும் நைதரசன் வலுவளவு 3-5 மூன்று முதல் சொல்லும் ரைட் அப்போ இது சரி காவனுக்கு 4 சரி ஆனால் இது 2 இரட்டை பணி அப்போ இது வலுவளவு 3 இதுவும் 3 ஆனால் இங்கே பிழைக்குது 1 வலுவளவு இது ஒரு மூலக்குழு மொத்த ஏற்றம் 0 வரணும் எனவே நாங்கள் இவ்வாறு மும்மை பிணை பழுது 4 அப்போ இது 3 வலுவளவு வலுவளவு 4 காபன் சரி வலுவளவு 3 5 3 சரி 5 நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் நைதரசனுக்கு எங்கெல்லாம் வலுவளவு 5 வருமோ என் பிளஸ் 8 ஆகவே ஒற்றை பிணைப்பு எடுத்து இதில் ப்ளஸ்ஸும் அதுக்கு மைனஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் இது வலுவளவு 3 இது வலுவளவு 5 3 4 3 ஆரைட் இது சரி இனி என்ன சரிங்க இதுக்கு லூயிஸ் 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 அது தெரியும் என் அது 10 வகுப்பு புத்தகத்தில் பார்ட் 1 எனவே இவ்வாறு சோடியை குறிச்சிக்கலாம் இங்குள்ள சோடிகளை குறிக்கலாம் என்னது 10 வகுப்புக்குரிய வேலை 11 வகுப்பும் அல்ல ஓலவல்ல சிறுமானவர்களை அடுத்து தொடர்ந்து வருகிறது இதுக்குரிய பரிவு கட்டமைப்பு ஒரே சொல்லி பரிவு கட்டமைப்பு அதனை ஆகும் பரிவுன்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் படித்தவங்களுக்கு அது ஒரு மொண்டசொரி விஷயம் பரிய கட்டமைப்பு உடத்தனே பரிய வரைய சொன்னால் அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாது ஏன் அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாது ரைட் ஒரு 3-4 நான் வரைஞ்சிட்டேன் இவ்வாறு பரிய வரைய போகிறீங்க மாணவர்களே இங்கே உங்களுக்கு தெரியும் 4 பைப்பிணைப்புகள் 4 பைப்பிணைப்பு எனவே நாங்கள் என்ன செய்யலாம் இவ்வாறு மும்மையில் 2 எழுதலாம் மும்மையில் இருது இதில் மும்மை எழுதலாம் இதில் எழுத முடியாது அதில் எழுதலாம் மும்மையில் 2 அந்த மும்மையை கொண்டு போய் இதில் ஆரம்பிக்கலாம் அதில் மும்மை எனவே இதில் மும்மை அடுத்தது இந்த மும்மையை முனைகளை மட்டுமே எழுதலாம் என் முனைகளை எழுதலாம் மும்மை பைப்பிணைப்பு 4 2 மும்மை பிணைப்பாக அடுத்து என்ன செய்யலாம் 4 பைப்பிணைப்பு அனைத்தையும் இவ்வாறு எழுதிவிடலாம் இவ்வாறு உங்களுக்கு வேறுபட்ட கட்டமைப்பு ஏன்னா பரிவு கட்டமைப்பு வரையலாம் வரைஞ்ச பிறகு என்ன முக்கியம் ஒவ்வொரு அணுவுக்கும் வலுவளவு வலுவளவு ரைட் வருவோம் நைதரசன் 3 சரி காபன் 4 சரி இந்த நைதரசனுக்கு 4 வந்தால் என்ன செய்யணும் ப்ளஸ் 5 வரணும் 4 பிணைப்பு எனவே ப்ளஸ் என் 5 வலுவளவு 5 ஒரு பிணைப்பு மொத்த ஏற்றம் 0ன்றது 4 2 ப்ளஸ் வந்தது 4 அதுக்கு என்ன ஏற்றம் 2 மைனஸ் என்ன காரணம் ஒரு பிணைப்பு மைனஸால 2 மொத்த வலுவளவு 3 வலுவளவு 3 இங்கே வாங்க வலுவளவு 3 சரிமானவர்கள் இதுக்கு வலுவளவு 4 முடியாது 5 என் ப்ளஸ் இதுவும் 4 சாத்தியமில்லை ப்ளஸ் இது ஒரு எனவே மொத்த ஏற்றம் 0 2 மைனஸ் இங்கு வருவோம் வலுவளவு 3 சரி நைதரசன் 3 சரி அடுத்து 5 வரணும் 4 இருக்குது எனவே ப்ளஸ் இங்கு 2 இருக்குது 3 வர செய்ய மைனஸ் இது 4 சரி 3 நைதரசன் 3 சரி காவனுக்கு 4 எல்லாம் சரி மொத்த ஏற்றம் 0 வரணும் அதுவும் சரி இங்கே வாங்க 2 இருக்குது எனவே ஒரு மைனஸ் போடுவோம் 3 சரி இது 4 ஆகவே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வரும் இதில் 4 எனவே ப்ளஸ் வரும் என நைதரசன் காமனுக்கு 4 சரி இந்த நைதரசன் 2 எனவே மைனஸ் மொத்த ஏற்றம் 0 வருதான்னு பார்த்துக்கொள்ளுங்க மூலக்கூறு மொத்த ஏற்றம் 0 அப்போ நாங்கள் என்ன செய்தோம் முதலாவது இவ்வாறு மாணவர்களே கட்டமைப்பை வரைந்து பிணைப்புகளை வழங்கிட்டோம் வலுவளவுக்கேற்ப
ஏற்றங்களை வழங்கினோம். வலுவளவு வலுவு இப்போ நாங்கள் என்ன கதைக்கிறோம், வலுவளவு. அடுத்து என்ன செய்யணும், அந்த பத்தாம் அதில் பாட்டு ஒன்றுக்கு போகணும். எனவே எஞ்சியுள்ள இலத்திரங்கள் இவ்வாறு எஞ்சியுள்ள இலத்திரங்களை குறிக்கணும். அண்ட் இதில் தெரிஞ்சது மூன்று சோடிகள், மூன்று சோடி, இதில் ஒரு சோடி எஞ்சுது, இதில் மூன்று இவ்வாறு எஞ்சிற இலத்திரங்களை குறிக்கிறீங்க சார். இதில் எஞ்சுது என் எஞ்சிற இலத்திரங்களை இரண்டு சாடிகள், சாடி இவ்வாறு நீ குறிக்கலாமானவர்களே அது உங்களுக்கு விளங்கும், நான் இதில் நேரமீனாக தேவையில்லை. சரி, இரண்டு சாடி. சரி, உடனே நான் சொல்ல வந்தது இந்த வலுவலோண்டு முக்கியத்துவத்தை விளங்கிக்கொள்ளும். இன்னும் இருக்குது, இது ஆரம்பம் மட்டும், தொடர்ந்து நீங்கள் இதில் காண போகிறீங்க. அதனால் இப்போ முதலாவது நீங்கள் விளங்கணும் ஒரு தேவையா, நாங்கள் எவ்வளோ கவனமாக இதை படிக்கணும் விளங்கணும். அண்ட் ரைட், ஒரு 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 சிறிய ஒரு கோழியை செய்து மாணவர்கள் நாங்கள் இதை அடுத்த வகுப்பு போகிறதான் நல்லது. உங்களோட நேரம் நாங்கள் சொல்லிக்கோ 50 நிமிடத்துக்குள்ளே கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சிறிய ஒரு கோழி வார சொல்கிறேன். NNOFF 2016 10வது MCQ. இதை இந்த எண்ணை 1 சொல்கிறாரு, இந்த எண்ணை 2 சொல்கிறாரு. கடந்த N1 N2 அச்சியற்ற எண்கள், அச்சியற்ற நிலைகள் என்ன, அதான் நம்மளோட கேள்வி. உங்களோட டியூட்டில் மாணவர்களே ஃபெஸ்டிவலில் 14A இருக்குது, அச்சியற்றன்னு கேட்குறாரு. இப்போ நோக்கம் என்ன, அச்சியற்ற எண் அங்கே எப்படி வலுவலத்தேவன்னு பாருங்கள். ஏன்னா நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், இதை பார்த்துக்கிட்டு இதில் வலுவல 3 வலுவல 2 இருக்க முடியாது, வலுவல 1. எனவே உங்களோட முதல் வேலை, அவர் இப்படி தான் எக்ஸாமில் கேள்வி வரும், நீங்கள் வலுவல பொருந்தக்கூடிய மாதிரி பிணைப்பை போடணும். இனித்தான் அச்சியற்றன் சொல்லணும், இதுதான் அச்சியரனுக்கு போகிறீங்க. எனவே உங்களுக்கு தெரியும் இதில் +1 +1 பூஜ்ஜியம், ஆகவே இதுக்கு +2. இந்த பக்கம் என்னன்றதுனால பூஜ்ஜியம், +2 விளைவு, +2. எனவே N1 N2 இரண்டுக்குமே அச்சியரன் +2 +2. 2016 10வது MCQ கவனமானவர்களே, நோக்கம் அச்சியற்றேன். இந்த அச்சியற்றேன்னு நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இவ்வாறு வலுவில பற்றிய ஒரு விளக்கம் தேவை. நாங்கள் வலுவில முடிக்க இல்லை, உங்களை டியூட் தந்திருக்கிற மாணவர்களை அனுப்பி வைக்கிறேன், பிரிண்ட் எடுங்க. இப்போ நாங்கள் இதோடு நாங்கள் முதலாம் வகுப்பை நிறுத்திக்கொள்ளோம், அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். டியூட்டுக்குரிய கேள்விகளை மாணவர்களை உடனடியாக வாசிங்க, தெளிவிடுங்க. நான் அடுத்ததில் இந்த வலுவலுக்குரிய காரணங்களை இன்னும் சற்று விளக்கமாக சொல்லி போட்டு நாங்கள் எங்களோட சிலபஸுக்கு போவோம். எது அச்சியேட்டன் தான் உங்களுக்குரிய 3 அலகுன்னு முதல் வகுப்பில் படிக்க வேண்டியது, அதுக்கு நாங்கள் போவோம். நல்ல மாணவர்கள், நாங்கள் அடுத்த 2வது வகுப்பில் சந்திப்போம் சார்.